இன்றைய நிகழ்ச்சியில் நவீன இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரி பூலே அவர்களை நினைவு கூறுவோம். சாவித்ரி பூலே அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாய்கான் என்கிற சிற்றூரில் 1831 ஆம் ஆண்டு இதே ஜனவரி 3ஆம் நாள் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை என்பது இந்தியாவின் பெண் உரிமைகளின் கலங்கரை விளக்கம் எனச் சொல்லலாம். இந்திய பெண்ணியத்தின் தாய் என்று அவர் குறிப்பிடப்படுகிறார். சிறு பெண்ணாக இருக்கும் போதே சாவித்ரிபாய் அவர்கள் தன்னுடைய ஆர்வத்தையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்தினார். இருந்த போதிலும் இவருக்கு 9 வயதாக இருக்கும் போதே ஜோதிராவ் பூலே அவர்களுக்கு 1840இல் மணமுடித்து வைத்துவிட்டனர். அவரது கல்வி கற்கும் உற்சாகத்தை கவனித்த ஜோதிராவ் பூலே அவர்கள் சாவித்ரிபாய் அவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தார். பின்னர் சாவித்ரிபாய் அவர்கள் ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்டு 1847இல் தகுதி பெற்ற ஆசிரியராக மாறினார். நாட்டில் இருக்கும் பெண்களின் நிலையை மாற்றுவதில் உறுதி எடுத்துக்கொண்ட சாவித்ரிபாய் அவர்கள் தன் கணவர் ஜோதிராவுடன் சேர்ந்து 1848இல் பூனாவில் பெண்களுக்கென்று ஒரு தனிப்பள்ளியை தொடங்கினார். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை என்ற புகழுக்கு உரியவராகவும் ஆனார். நாட்டின் விதவைகளின் அவலநிலையை பார்த்து இரக்கம் கொண்ட சாவித்ரிபாய் அவர்கள் 1864இல் கைவிடப்பட்ட பெண்களுக்கான நிலையம் ஒன்றை உருவாக்கினார். ஜோதிராவ் பூலே அவர்கள் சத்யசோதக் சமாஜத்தை உருவாக்க சாவித்ரிபாய் அவர்கள் கருவியாக இருந்தார். 1873இல் சாவித்ரிபாய் அவர்கள் சத்யசோதக் திருமணங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கினார். அந்த திருமணத்தில் தம்பதிகள் கல்விக்காகவும் சமத்துவத்துக்கும் உறுதிமொழி ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1890இல் ஜோதிராவ் பூலே அவர்கள் காலமானார். அப்போது நடைமுறையில் இருந்த விதிகளையெல்லாம் மீறி சாவித்ரிபாய் அவர்கள் ஜோதிராவ் அவர்களின் இறுதிச் சடங்கில் தாமே தீமூட்டினார். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் ஜோதிராவ் பூலேவின் மரபை தொடர்ந்தார். சத்யசோதக் சமாஜத்தை தன் பொறுப்பில் நடத்தி சென்றார். 1890இல் மகாராஷ்டிரா முழுவதும் வேகமாக பரவும் கொள்ளை நோயான பிளேக் நோய் பரவிய போது பூனாவில் ஹடாப்சர் பகுதியில் பிளேக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு மருத்துவமனையை சாவித்ரிபாய் தொடங்கினார். அதை நடத்தி செல்கையில் பிளேக்கால் பாதிக்கப்பட்ட 10 வயதான ஒருவரை தனது மருந்தகத்திற்கு தன் கைகளால் ஏந்தி வந்தபோது அந்த நோயால் இவரும் பீடிக்கப்பட்டார். 1897ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி சாவித்ரிபாய் பூலே அவர்கள் காலமானார். சாவித்ரிபாய் அவர்களின் வாழ்க்கையும் பணியும் இந்திய சமூகத்தில் சமூக சீர்திருத்தத்திற்கும் பெண்களான அதிகாரம் அளித்தலுக்கும் ஒரு சான்றாகும். நவீன காலத்தில் பெண் உரிமை போராளிகள் பலருக்கு இன்னும் உத்வேகம் தருபவராகவே சாவித்ரிபாய் இருந்து வருகிறார். இந்த மாபெரும் இந்திய சீர்திருத்தவாதிக்கு நமது வீர வணக்கம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1760 ஜனவரி 3ஆம் மாதம் இதே 3ஆம் தேதி பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தையார் ஜெகவீர கட்டபொம்மன் அவர்கள் ஒரு பாளையக்காரர். நாயக்கர் வம்சம் அவரை ஆளுநராக நியமித்திருந்தது. தம் தந்தையிடமிருந்து 47ஆவது பாளையக்காரர் என்கிற அந்தஸ்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் பெற்றுக்கொண்ட போது அவருக்கு வயது 30. கிழக்கிந்திய கம்பெனி ஆர்காட் நவாப் சாம்ராஜ்யத்திலிருந்த பாளையக்காரர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது. வீரபாண்டிய கட்டபொம்மனைத் தவிர மற்ற பாளையக்காரர்கள் எல்லோரும் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டனர். 1799இல் வீரபாண்டிய கட்டபொம்மனை தாக்குவதற்கு பிரிட்டிஷ் இராணுவம் முடிவு செய்தது. எனினும் ஒற்றர்கள் மூலம் இந்த தகவலை தெரிந்து கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை எதிர்கொள்ள தயாரானார். நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டுமென்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பிரிட்டிஷார் கேட்டுக்கொண்டனர். அதற்குத்தான் இப்படி முழங்கினார் அவர்: "நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் கௌரவத்தோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் நாட்டின் மரியாதைக்காகவும் கௌரவத்திற்காகவும் கண்ணியத்திற்காகவும் எங்கள் உயிரையும் இழப்போம். நாங்கள் அயலவருக்கு அடிபணிய மாட்டோம். இறக்கும் வரை போராடுவோம்" என்றார். வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய தோழர்களும் தங்களுடைய கோட்டையை வீரத்துடன் பிரிட்டிஷ் இராணுவத்திடமிருந்து காப்பாற்ற முயற்சி செய்தனர். ஆனால் புதுக்கோட்டை சாம்ராஜ்யத்தின் மன்னரின் உதவியோடு பிரிட்டிஷார் வீரபாண்டிய கட்டபொம்மனை 1799இல் கைது செய்தனர். இவருக்கு பொது மரண தண்டனையை விதித்தனர். அதன் காரணமாக 1799 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமரணம் எய்தினார். அந்த மாபெரும் சுதந்திர போராட்ட மாவீரருக்கு நமது வீர வணக்கம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.